Hi friends, welcome to our channel Aathichoodi DMTC Academy. Now we are going to talk about the Laabam, Nattam, Matrum, Thallubadi. Friends, already we have a lot of videos on our Laabam. You can see it in the description. Friends, subscribe to our channel. Subscribe to our channel. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th புக்ல இருக்கிற எல்லா சம்மே லாப நோட்ட பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. 7th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்க அப்படினா லாப நோட்ட பேஸ் பண்ணி ஏதும் எக்சர்சைஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் ஒரு 3 சம் இருக்கும். அத நீங்க பாத்துங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th செகண்ட் டம் புக்ல எக்சர்சைஸ் 1.2 இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வாங்க डायरेक्टली क्वेश्चन பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்போதும் டாஷ் மீது கணக்கிடப்படும்ங்கறோம். சோ இது வந்து நிறைய டைம் நான் ரிபீட் பண்ணிருக்கோம். ஓல்ட் வீடியோஸ்லயும் சரி, இப்ப லாஸ்ட் வீடியோல கூட 6th புக்ல பார்த்த கூட சரி, நிறைய டைம் ரிபீட் பண்ணிருக்கோம். லாபமும் நட்டமும் எப்பொழுதும் அடக்கவேல தான் கணக்கிட வேண்டும். ஓகேவா? இப்ப நம்ம வாங்குற விலை என்னன்னு தெரிஞ்சாதான் அத நம்ம விக்கறப்போ அதை விட அதிகமா வச்சு விக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் நம்ம லாபம் வரும். சோ லாபமா இருந்தாலும் நட்டமா இருந்தாலும் எதுல தான் கணக்கிடணும்னா அடக்கவேல தான் கணக்கிடணும். சோ அதான் கேட்டிருக்காங்க. நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்பொழுதும் டாஷ் மீது கணக்கிடப்படும் அப்படினா அடக்க வேலையில் கணக்கிடப்படும். ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ரூபாய் 8400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசியின் அடக்க விலை டாஷ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. ரைட். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. சோ ஒரு அலைபேசியை 8400 ரூபாய் வித்துறாங்கலாம். ரைட். ஒரு அலைபேசியோட விற்பனை விலை எவ்வளவு அப்படினா 8400. இது என்னது? அலைபேசியோட விற்பனை விலை. ரைட். சோ இது விக்கறப்ப எப்படி வித்துறாங்கனா 20% லாபத்தை வித்துறாங்க. ரைட். நம்ம விற்பனை விலை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லிருப்போம். சோ அடக்க விலைங்கிறது எப்பொழுதும் 100%. விற்பனை விலை லாபமா இருந்தா 100ஓட கூட்டிக்கணும். எத்தனை சதவீதம் லாபமோ 100ஓட கூட்டிக்கணும்னு சொல்லிருப்போம். நட்டமா இருந்தா எத்தனை சதவீதம் நட்டமோ அது 100ல இருந்து கழிச்சிரணும். இந்த क्वेश्चनல அலைபேசியை 8400 விக்கறப்ப 20% லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம விற்பனை விலை என்னன்னு வெச்சுக்கலாம்னா 120% அப்படினு வெச்சுக்கலாம். ரைட். இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா அந்த அலைபேசியின் அடக்க விலை என்ன அப்படிங்கறத தான் क्वेश्चन. சோ எப்பயுமே அடக்க விலைங்கிறது 100%. ரைட்டிங்ல அடக்க விலைங்கிறது எப்பயுமே 100%. இப்ப அதை எவ்வளவு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ரைட்டிங்களா? சோ ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். இப்ப விற்பனை விலை 120%. சோ அடக்க விலை 100%, அது எவ்வளவு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ரைட். சோ கவனிங்க, நான் சதவீதத்தை கேன்சல் பண்ணல, 0க்கு 0 அடிச்சறேன். நெக்ஸ்ட் 12 ஒரு தடவை, நெக்ஸ்ட் 12 7 84 0க்கு 0. அப்ப 1%ங்கிறது 70 ரூபாய். அப்புறம் இந்த 1 100 ஆல் பெருக்கினா 100 வருமா? அப்ப இந்த பக்கம் 100 ஆல் பெருக்கிங்க. சோ அப்ப 70 100 ஆல் பெருக்கினா 7000. அப்ப அந்த அலைபேசியோட அடக்க விலை எவ்வளவுனா 7000. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரைட். சோ ஒரு அலைபேசியோட விற்பனை விலை 8400. 8400 ரூபாய் வித்தா 20% லாபம்னு சொல்லிருக்காங்க. சோ விற்பனை விலை சதவீதத்துல எப்படி சொல்லணும்னா லாபம் எத்தனை சதவீதம் லாபமோ அது 100ஓட கூட்டிக்கணும். சோ இங்க 20% லாபம். சோ 100ஓட கூட்டினா 120%. அப்ப 120% 8400னா அடக்கலைங்கிறது எப்பொழுதும் 100%. அது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, இங்க சதவீதத்தை கேன்சல் பண்ணல, 00 கேன்சல் பண்ணிட்டேன். 12 ஒரு தடவை, 12 7 84 0க்கு 0. 1% 70னா 100% 7000 ரூபாய். ரைட். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு பொருளானது 7.5%, அதாவது கலப்பு பண்ணமா கொடுத்திருக்காங்க, 7.12% நட்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை டாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு பொருள் என்ன விலைக்கு வித்துருக்காங்கன்னா 555 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. ரைட். அப்படின்னா இது என்னது? விற்பனை விலை கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். சரி, கவனிங்க, ஒரு பொருளை 555 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. சோ விக்கிறப்ப எப்படி வித்துருக்காங்கன்னா 7.5% நட்டம். ரைட். போன கொஸ்டின் லாபம் பார்த்தோம், இந்த கொஸ்டின் நட்டம் சொல்லியிருக்காங்க. நட்டமா இருந்தா என்ன பண்ணி சொல்லியிருக்கேன், 100ல இருந்து அந்த நட்டத்தை கழிச்சிடணும். எத்தனை பர்சன்டேஜ் நட்டம்? 7.5%. அப்ப 100ல இருந்து இவங்க இப்படி கொடுத்திருக்காங்க 7.12 அப்படின்ட்டு. ஓகேவா? இது நம்ம 7.5 கூட சொல்லலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. ரைட். சோ அப்ப 100ல இருந்து கழிச்சிடணும். அப்ப 100ல இருந்து கழிச்சா 92.5% அப்படின்னு சொல்லலாமா? ஓகேங்களா? ஏன்னா 100ல இருந்து 7.5% கழிச்சா 92.5%. இது விற்பனை விலை. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த பொருளோட அடக்க விலை என்ன கேக்குறாங்க. ரைட். இங்க பாருங்க, இங்க தசமம் என்ன இருக்குனால எத்தனை புள்ளி இருக்கு? ஒரு புள்ளி தள்ளி இருக்கு. அதனால ரெண்டு பக்கமும் நான் ஃபர்ஸ்ட் 10 ஆல் பெருக்கிக்கிறேன். சோ பெருக்குனா 925 வந்துரும். இந்த பக்கம் என்ன பண்ணோம், 10 ஆல் பெருக்குறப்ப 5550 வந்துரும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் இப்ப நான் 10 ஆல் பெருக்கிட்டேன். எதுக்காக? இங்க தசமம் புள்ளியா இருக்கிறதுனால. ரைட். சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், அடக்கவிலை இது எப்பொழுதும் 100%. அது எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். ரைட். இப்ப நான் ரெண்டு பக்கமும் 5 ஆல் கேன்சல் பண்றேன். சோ பாருங்க, 5 ஒரு தடவை, மீதி 4 42,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து மீட் பண்றேன். பை.